ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நிறைய பேர் வந்து மாறி மாறி என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயந்தான், எந்த அவன் வந்து பெஸ்ட்டு, மைக்ரோவேவ் அவனுக்கும் ஓடிஜி அவனுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸு. ஸோ வீடு பர்பஸ், வீட்டில் வந்து பேக்கிங்கு, இந்த கிரில்லிங், சிக்கன்லாம் கிரில் பண்ணுறதுக்கு எது வாங்கலாம், மைக்ரோவேவ் நல்லதா இல்லைனா வந்து ஓடிஜி நல்லதா அப்படின்னு. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு கிளியர் பண்ண போகிறேன். அவனை பற்றின எல்லா டவுட்டையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்டில் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து பாஷ் தான் ரெண்டுமே. இது வந்து இன்பில்ட் ஓடிஜி அவன், அது வந்து இன்பில்ட் மைக்ரோவேவ். ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோவேவ்னா என்னன்னு சொல்லிடுறேன். மைக்ரோவேவ் வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் மைக்ரோவேவ்னு கிடைக்கும், அதுக்கப்புறம் கிரில் மைக்ரோவேவ் கிடைக்கும், கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து காம்பினேஷன் அந்த மாதிரி அது டிஃப்ரெண்ட் நேம் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து மைக்ரோவேவில் மைக்ரோவேவும் கிரில்லும் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா உங்களால் அதில் வந்து கேக் வந்து பேக் பண்ண முடியாது. மைக்ரோவேவ் கேக் பண்ணலாம், அந்த கேக் வந்து உங்களுக்கு வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் குக் ஆகிடும். ஆனால் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது அந்த கேக். ஸோ கேக்குக்கு மேலே அந்த ப்ரௌனிங் எல்லாம் இருக்காது, அது ஆவியில் வேக வச்ச கேக் மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ எமர்ஜென்சிக்கு பண்ணணும்னா அந்த உங்களுக்கு மைக்ரோவேவில் போய் பாருங்கள். வெறும் மைக்ரோ அண்ட் கிரில் மோட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் கேக் வந்து மைக்ரோவேவ் கேக்ஸ் மட்டும்தான் பண்ணலாம். என்னோடய பிளாகில் நிறைய ரெசிபி இருக்குது. ஆனால் கன்வெக்ஷன் மோடும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக எல்லாமே பேக் பண்ணலாம் அந்த மோடில். ஸோ அந்த மாதிரி கன்வெக்ஷன் அவன்லேயே உங்களுக்கு வந்து டிகிரி செட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் டைமிங் செட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். வச்சுட்டு நீங்கள் கன்வெக்ஷன் மோடில் நார்மலாக எப்படி நம்ம பேக் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஆனால் பர்சனலாக நான் வந்து இது பண்ணியிருக்கேன், நான் வந்து என்னது, ஆனால் பர்சனலாக வந்து நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து கன்வெக்ஷன் அவன் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணதில் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அதில் கேக் பண்ணதில். ஏன்னா வந்து அது வேவ்ஸ் மூலமாக ஹீட் ஆகுறதுனால அன்ஈவனாக கேக் பேக் ஆகுது, அதனால ஒழுங்காக வந்து குக் ஆக மாட்டேங்குது. ப்ராப்பரான டைமில் வந்து அது வந்து குக் ஆக மாட்டேங்குது. அதனால கன்வெக்ஷன் அவன் வந்து நான் வந்து யூஸ்வலாக, நீங்கள் வந்து கேக்கு அதெல்லாம் மெயினாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஓடிஜி அவன் வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஓடிஜி அவன். ஆனால் வந்து இந்த அவன் வந்து எல்லார் இதுலேயும், வீடு நீங்கள் புதுசாக கட்டுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு இடம் விட்டு நீங்கள் வந்து இதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி நீங்கள் வந்து கட்டின வீட்டில் நீங்கள் வாங்கணுன்னா நான் நிறைய, என்னோடய பழைய அவன் மார்ஃபி ரிச்சர்ட்ஸ் ஓடிஜின்னு ஒரு அவன் தான் நான் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அது வந்து நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த கவுண்டர் டாப்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த அவனோட லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிஜி வந்து உங்களுக்கு வந்து எதுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேக் பண்ணுறதுக்கு, நீங்கள் சிக்கன் கிரில் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே பண்ணிக்கலாம். தந்தூரி ப்ரெட்டு, நான், பீட்டா ப்ரெட்டு, சிக்கன், ஃபிஷ்ஷு, எதுனாலும் நீங்கள் வந்து பன்னீர் டிக்கா எது பண்ணதாக இருந்தாலும் ஓடிஜி அவனில் சூப்பராக பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து அதில் வந்து மெயினாக ஹீட்டிங் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு காயில் இருக்குல்ல, இதுலேயும் ஒன்று இருக்கும், இதுக்கு அடியிலேயும் ஒன்று இருக்கும். ஸோ அந்த காயில் வந்து உங்களுக்கு ஹீட் ஆகி குக் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபேன் ஆப்ஷனும் இருக்கும். ஃபேன் ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து ஒரு ஃபேன் வந்து ஓடும். அண்ணா பின்னாடி ஒரு ஃபேன் இருக்குல்ல, அது ஓடும்போது அது ஹீட் ஆகுற அந்த ஹீட் வந்து இந்த மேலேயும் கீழேயும் ராடு ஹீட் ஆகும்போது அது வந்து ஈவனாக உங்களுக்கு வந்து டிஸ்பர்ஸ் ஆகி கேக் எல்லாமே வந்து ஈவனாக பேக் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 வைங்களேன், உங்களுக்கு வந்து ஓடிஜி வந்து எனிவேர் ஃப்ரம் 35 லிட்டர்லேருந்து 40 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா தாராளமாக 2 கேக் பேன் வச்சே பேக் பண்ணிக்கலாம். சிக்கனும் அது மாதிரி தான். ஸோ அந்த ஓடிஜியில் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேயும் கொடுப்பாங்க, அதில் வந்து நீங்கள் கேக் பேன் வச்சும் பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரேக்கும் கொடுப்பாங்க, இதிலையும் வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். குக்கீஸ் கூட இதில் நம்ம வச்சு பேக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து மைக்ரோவேவ் வந்து வேவ்ஸ் வச்சு ஹீட் பண்ணுறதுனால தான் அது வந்து அன்ஈவனாக உங்களுக்கு பேக் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து மைக்ரோவேவ் அவன் வாங்கணுமா ஓடிஜி வாங்கணுமா நீங்கள் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. நீங்கள் வந்து கேக்கு சிக்கன் கிரில் பண்ண தான் மெயினாக வாங்குறீங்கன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஓடிஜி தான் வாங்கணும். மைக்ரோவேவில் இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குக் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு பொரியல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உள்ள காயெல்லாம் கட் பண்ணி நீங்கள் மைக்ரோவேவில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா காய் வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கடாயில் போட்டு
நீங்கள் வந்து ஸ்டர் ஃப்ரை மாதிரி பண்ணி பொரியலோ துவரணும் வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பப்படம் பொரிக்கிறதுக்கு, பப்படம் சுட்டு எடுக்கிறதுக்கு, ரீஹீட் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் உங்களுக்கு மைக்ரோவேவ் வந்து பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் அந்த பர்பஸ்க்கும் எனக்கு வேணும், அதுதான் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோவேவ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து நீங்கள் மைக்ரோவேவ் இல்லைன்னா ஓடிஜியும் சேர்த்து வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் கேக் நீங்கள் அதிகமாக பண்ண மாட்டீங்க, சிக்கன்லாம் கிரில் பண்ண மாட்டேன் நான், எனக்கு அது மெயின் கிடையாது, எனக்கு குக்கிங்கு ரீஹீட்டிங்க்கு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோவேவ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் அதில் வந்து குக் பண்ணிக்கலாம், காய்கறி வேக வச்சுக்கலாம், ரைஸ் பண்ணிக்கலாம், எக்கு பாயில் பண்ணிக்கலாம், பப்படம் வந்து எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து வேற என்னது ரீஹீட் ஃபுட்டு வந்து ரீஹீட் பண்ணுனா ரீஹீட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து மைக்ரோவேவும் ஓடிஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் சொல்லிட்டேன்ல. ஆனால் வந்து கேக் பண்ணணும்னா நீங்கள் ஓடிஜி தான் பெஸ்ட்டு. செகண்ட் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா எந்த பாத்திரம்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ மைக்ரோவேவில் கன்வெக்ஷன் மோடில் நீங்கள் அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம், நான்ஸ்டிக் கேக் பேன் யூஸ் பண்ணிக்கலாம், அலுமினியம் கேக் பேன் யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவ் அவன் சேஃப், அவன் சேஃபாக இருக்கணும், அவன் சேஃப் கிளாஸ் பேனும் கன்வெக்ஷன் மோடில் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் ரீஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா மண் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம், கண்ணாடி பவுல், மைக்ரோவேவ் சேஃப் கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம், ஆனால் பிளாஸ்டிக் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் மைக்ரோவேவில். முக்கால்வாசி மெயினாக ரீஹீட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளாஸ் பவுலில் வச்சே ரீஹீட் பண்ணுங்கள், அது மைக்ரோவேவ் சேஃபாக இருக்கணும். ஸோ கன்வெக்ஷன் மோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மைக்ரோவேவில் சிலிகான் மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்வெக்ஷன் மோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கேக் வந்து பேக் பண்ணும்போது அந்தளவுக்கு ஈவனாக பேக் ஆகாது. அலுமினியம் யூஸ் பண்ணிக்கலாம், நான்ஸ்டிக் கேக் பேன் யூஸ் பண்ணிக்கலாம், காஸ்டைன் யூஸ் பண்ணிக்கலாம், செராமிக் யூஸ் பண்ணிக்கலாம், அவன் சேஃப் எல்லா கிளாஸ் டிஷ்ஷு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், சிலிகான் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்கள் வந்து ஓடிஜியில் நீங்கள் எந்த பேன் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முக்கால்வாசி மைக்ரோவேவில் நீங்கள் ரீஹீட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுட்டு வந்து மிச்சம் வருது அப்படின்னா மைக்ரோவேவ் சேஃப் கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் நான் என்ன வச்சுருக்கேன்ல அது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டெய்னர் இதில் வந்து இது வந்து கிளாஸு, உங்களுக்கு லிட்டோடி வரும். இதில் நீங்கள் வந்து மிச்சமானதை நீங்கள் இதில் போட்டு வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து மைக்ரோவேவில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிடலாம், உங்களுக்கு பவுல்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து சொல்லணுன்னு இருந்தேன் பாத்திரங்கள். ஸோ கேக் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு எந்த மோடு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ கேக் பேக் பண்ணுறதுக்கு ஓடிஜியில் வந்து இந்த மாதிரி ரெண்டு ராடு, சில பேர் வந்து பாட்டம் ராடு தான் எங்களுக்கு பேக்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க சில ஓடிஜியில், ஆனால் பாட்டம் ராட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப்பில் வந்து கேக்குக்கு கலரே வராது, அடியிலேருந்து மட்டும் ஹீட் வரும். அதனால் எப்போவுமே இந்த ரெண்டு ராடு மேலே மேலேயும் கீழேயும் இருக்குல்ல இந்த மோடு தான் யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மேலேயும் கீழேயும் வச்சு ஃபேன் மோடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கீழே உள்ள ராடு இருக்கிறது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி மேலே உள்ள ராடு இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மேலே உள்ளது மட்டும் இருந்ததுன்னா அது கிரில்லிங்க்கு தான் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிக்கன்லாம் கிரில் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ்வலாக நான் வந்து எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு இது இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அது ஈவனாக வந்து உங்களுக்கு குக் ஆகிடும். மைக்ரோவேவில் நீங்கள் வந்து கேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கன்வெக்ஷன் மோடு தான் யூஸ் பண்ணி கேக் பண்ணணும். அப்படி இல்லை நான் நார்மலாக கேக்கு என்கிட்ட கன்வெக்ஷன் மோடு இல்லை அப்படின்னா என்கிட்ட என் பிளாகில் சில மைக்ரோவேவ் ரெசிபி போட்டிருக்கேன், மக்கு கேக்கு, அந்த காஃபி மக் இருக்குல்ல அதில் பேட்டர் ஊற்றி பண்ணக்கூடிய கேக்கு, சாதா வெண்ணிலா கேக் அதெல்லாம் மைக்ரோவேவில் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் குக் ஆகிற மாதிரி கேக் ரெசிபி போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டக்குன்னு கேக் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அது ரொம்ப பர்ஃபெக்டாலாம் வராது, எல்லா கேக்குமே நீங்கள் பண்ணவே முடியாது உங்களுக்கு அந்த சாதா மோடில். ஸோ நான் முக்கால்வாசி இப்போ எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஓடிஜி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் என்ன சொல்கிறதுக்கு நான் குறைவான மாடல்ல இருந்தே ப்ரைஸ்லேருந்தே உங்களுக்கு இருக்குது. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அவன் மொத்த டைம் 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின அவனோட ரேட்டு வந்து வெறும் 1200 கோரியோ பிராண்டு. நான் அந்த அது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஒர்க் ஆச்சு, இன்னுமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. சின்ன இஷ்யூஸ் இருக்கும், ஆனால் ஒழுங்காக தான் பேக் பண்ணும். அதோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ அந்த மாடல் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. செகண்ட் நான் வாங்கின அவன் வந்து மார்ஃபி ரிச்சர்ட் ஓடிஜி 40 லிட்டர் அவனு, அதுவும் இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, நல்லபடியாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் நான் வந்து யார் என்கிட்ட கேட்டாலுமே அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஆக்சுவலாகிட்டு. ஸோ அது வந்து பட்ஜெட் அவன் மாதிரி. இது வந்து பாஷ் பிராண்ட், இது பாஷ் இன்பில்ட் அவனானா சரியா. ஸோ முக்கால்வாசி எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுங்க, நான் முக்கால்வாசி அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.